பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியர் 12:19 நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை கொரிந்து சபைக்கு எழுதியிருப்பதை நாம் இந்த நிருபங்களிலே பார்க்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், நாங்கள் சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வீணான நடத்தை, வீணான பேச்சு, வீணான கிரியை நம்மில் வெளிப்படுகிறதா? அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்கிறோமா? ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தனக்கு அவன் பக்தி விருத்தியை உண்டாக்குவது மாத்திரமல்ல, பிறருக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை நடப்பிக்கிறதே. இங்கே பவுல் அதுதான் சொல்லுகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களா? இன்னைக்கு நம்ம அநேகருடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கிறது? நாம கரெக்ட், நாம கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ண, நாம கரெக்டுங்கிறத மற்றவங்களை, அதாவது கேட்கிறவர்களை நம்ப பண்ண அதிகமாக பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம், வார்த்தைகள் எல்லாம் கடன் எடுத்து கூட பேசுகிறோம். ஆனால் அது அல்ல ஒரு தேவப்பிள்ளையினுடைய அழகு. ஒரு தேவப்பிள்ளையினுடைய அழகு என்ன தெரியுமா? கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். கேட்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கேட்கிறவர்களுக்குள்ளே அணைந்து கொண்டிருக்கிற விசுவாச தீபம் மீண்டும் எரிய வேண்டும். கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் உண்டாக வேண்டும். கொஞ்ச நேரம் பேசும்போதே அவர்களுக்குள்ளே தொய்ந்திருக்கிற நிலைமையெல்லாம் உயிர் பெற்று எழ வேண்டும். பாருங்கள், மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தினதுமே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளுது. எவ்வளோ பெரிய ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் பாருங்கள். மனதார வாழ்த்துகிறார்கள். அந்த இடத்துல வீண் பேச்சே இல்லை. இருவரும் என்ன செய்கிறார்கள்? மாறி மாறி வாழ்த்துகிறார்கள். பிற்பாடு இருவரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள். ஒரு இடத்துல போகிறோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குறோம், நம்மை சுற்றி 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, அல்லது 1 நபராவது இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுகிற அந்த ஒவ்வொரு செகண்டும், பேசுகிற அந்த நேரம், நாம் அங்கிருந்து எழும்பி போனதுக்கு பிற்பாடு அவர்களுக்குள்ளே அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்குமானால் நாம் அந்த இடத்துல உண்மையாகவே ஊழியம் செய்கிறோம். அந்த இடத்துல அவருடையவர்களாய் நம்மை வெளிப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட கிரியை நம்மில் வெளிப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எங்களுடைய கிரியைகளெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.